தாதா உங்க பேரை சொல்லுங்க பரசுராம பரசுராம கணபாடி பரசுராம கணபாடி தாதா வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வயசா இருக்கு உங்க வயசு சொல்லுங்க 99.5 99.5 தாதாக்கு வந்து பெரியவா அப்படிங்கற அந்த சப்தம் எந்த வயசுல எப்படி தெரியும் யார் மூலமா தெரியும் சொல்லுங்க மகா பெரியவா உங்களுக்கு எப்ப எப்படி தெரியும் யார் மூலமா தெரியும் எந்த வயசுல மகா பெரியவா பத்தி உங்களுக்கு எப்ப தெரியும் எந்த எந்த சந்தர்ப்பத்துல தெரியும் அப்படிங்க கேக்குறா மகா பெரியவாளை பத்தி நான் அள்ளூர்ல வேதாந்த பாடசாலையில வேதாந்த மாஸ்டர் இருந்தேன் அப்பொழுது மகா பெரியவா அங்கே வந்திருக்கா அப்போ பழக்கம் உண்டு அதுக்கப்புறம் அஞ்சாறு ஊரில் மகா பெரியவாவை சந்திச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இதெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கா என்னை வேதாந்த மாசிக்க சொல்லி பெரியவா சொன்னான் நான் அப்பொழுது அள்ளூரை விட்டுவிட்டு அள்ளூர்லேருந்து சுப்பிரமணிய சாஸ்திரிட்ட வேதாந்த மாசிப்பட்டு தர்க்க மாசிக்கிறதுக்கோசரம் திருவானக்காவலில் கோரகம் ராமாசாஸ்திரி ஒன்று இருந்தார் அவர்கிட்ட தர்க்கங்களாக கொஞ்சம் வாசிப்பட்டு இருக்கிறது அள்ளூர்லேயே 30 வருஷ காலம் இருந்தேன் வைதிகத்தை ஜீவனம் பண்ணிட்டு அப்போ பெரியவா வந்து ஒரு ஆசாமி அனுப்பிச்சு ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு உபநிஷத்தை சொல்லிக் கொடுக்கணும்ட்டு சொன்னார் அந்தந்த வேதத்தினுடைய உபநிஷத்தெல்லாம் அவள் வேதத்தினுடைய ஒரு யார் அத்தியனம் பண்ணியிருக்காளோ அவள் மூலமாக வரணுங்கிறதுக்கோசரம் அப்போ ஜெயந்த சுவாமிகள் பூர்வாசிரமத்தில் சுப்பிரமணியன் பேர் அவள் அப்பா கல்லுக்குழியில் ரயில்வே வேலை இருந்தார் அவர் பேர் மகாதேவியன் பேர் அவருடைய பிள்ளை சுப்பிரமணியன் பூர்வாசிரமத்தை ஜெயந்த சரஸ்வாமிகளுக்கு சிறுவானக்காவலுக்கு தினம் அல்லூர்லேருந்து தினப்படி போய் விகிதாரணிக்கும் ஈஷாவாசியம் இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்த ஒரு பாக்கியம் பெற்றதாக இருக்கிறேன் அவளுக்கு பெரியவாள்கிட்ட ஏதாவது வாக்கியார்த்த சதஸ்லாம் அட்டன் பண்ணிருக்க பெரியவாள்கிட்ட மகா பெரியவாள்கிட்ட நீங்கள் வந்து சதஸ் பாக்கி ஏதாவது ஈடுபாடு உள்ளா உண்டு மகா பெரிய ஏற்பாடு பண்ணி மகா பெரிய ஏற்பாடு பண்ணினேன் அத்திய சபை மறுபடியும் வேத பாஷ்ய சபை இதையெல்லாம் ஈடுபாடு உண்டு எனக்கு அதில் ஒரு 15-20 வருஷமாக வேத பாஷ்ய சபையில் பரீட்சையெல்லாம் கொடுத்து வேத பாஷ்ய ரத்னங்கிறதாக அவள் செய்தியை கொடுத்துருக்கா அத்திய சபையில் அத்திய வித்வான்களை செய்தியை கொடுத்துருக்கா அப்போ இவ்வளோ நிலைமையில் நான் இருக்கேன் பெரியவா வந்து இவரை பார்த்தா என்ன எப்படி கூப்பிடுவா பெரியவா உங்களை எந்த மாதிரி கூப்பிடுவா நேரே கூப்பிட மாட்டா வெளியில் பிரம்மரிஷின்ட்டு என்னை அழைப்பார் அவர் பிரம்மரிஷின்ட்டு சொல்லியிருக்கார் பாக்கு வந்து 1980 ஹைட்ரோசல் ஆப்ரேஷன் ஆச்சு அது ஆகி திருப்பியும் செப்டிக் ஆகிடுது ஸோ அப்போ வந்து அண்ணாட்ட வந்து முடிகடா நீ போய் மகாபெரிவாள் பார்த்துவா அப்படின்னு சொன்னால் ஸோ அண்ணா பேர் கல்யாணராமன் அவர் வந்து அப்பா பேர் சொல்லி இது மாதிரி படுத்துட்டுருக்கார் இஸ் ஃபைட்டிங் ஃபார் இஸ் லைஃப் ஸோ உங்களை போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ண சொன்னார் ஒரு 6 மணி ஆச்சு 3:15 ஆச்சு பெரியவா பேசவே இல்லை என்னடா இது இருக்கே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு 3:15 கழித்து தலையில் இந்த துளசி மாலையை அண்ணாட்ட கொடுத்து உங்கள் அப்பா ஒரு பிரம்ம ரிஷி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா அதுக்கு இந்த அர்த்தமும் சொல்லியிருக்கா எதுக்கு பிரம்ம ரிஷின்னு சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு உனக்கு இந்த மடத்து வாத்தியார் உங்கள் மாயவரும் கிருஷ்ணசாஸ்திரி மடத்து வாத்தியார் பேர் என்ன மாயவரும் கிருஷ்ணசாஸ்திரி மாயவரும் கிருஷ்ணசாஸ்திரிகள் பேர் அவருக்கு வந்து காது கேட்காது காது கேட்காது அதுக்கு வந்து காது கேட்காதபோது அப்பா வந்து அவருக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கான் அப்போ ஒரு பட்ட பாக்கியம் அப்பாவுக்கு கிடச்சிருக்கு அண்ணாட்ட வந்து உங்கள் அப்பா ஒரு பிரம்ம ரிஷி அப்படின்னு அவருடைய வாயால் சொன்னிருக்கா என்னுடைய வேத குரு இஞ்சிக்குள்ளே சிதம்பர கணபாடுகள் பேர் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து வெயினூர் பாடசாலையில் வாத்தியாராக இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட அத்தியனம் பண்ணியிருக்கேன் அவர் பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கவர்மெண்ட் வேலை கிடைச்சது அவருக்கு அவள் போன நாளைக்கு நானும் பின்னோடு போய் 5-6 வருஷம் பெங்களூர் சாமராஜபேட்டையில் இருந்தேன் அங்கே பின்னோட கனாந்தம் பாஷ்யம் இதெல்லாம் அவர்கிட்ட நான் அத்தியனம் பண்ணியிருக்கேன் அத்தியனம் பண்ண பிறகு தான் பூரண ராமசாஸ்திரி பொருள் சுப்பிரமணியாஸ்திரி இவர்கிட்ட வேதாந்த வாசிக்க வந்தேன் வேதாந்த வாசிக்க வரத்தே தான் நான் ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கும் மாயவரும் கிருஷ்ணசாஸ்திரி கிருஷ்ணசாஸ்திரியா கிருஷ்ணசாஸ்திரியா மடத்தை ஆஸ்தான வித்வானவர் மாயவரும் கிருஷ்ணசாஸ்திரி அவருக்கும்
சதபதம் பேதாரண்ய பண்டித்து இதில் முக்கியமான அம்சங்கள்லாம் ஒரு 2-3 வருஷம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ உள்ள பாக்கியம் பிரசாதினா இப்போ 50 பெரியார் சனிகாரத்தை ஆக்கினால அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போவும் உடம்புல சீவன் இல்லை, உடம்புல சீவன் இல்லாவிட்டாலும் வாயில் சீவன் இருக்கு. இந்த வாயை கொண்டு இப்போ வாழ்க்கை தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருந்து காலத்தை சொல்லிட்டுருக்கேன். பெரியவாள் பெரியவா பண்ணுற பூஜையெல்லாம் பார்த்துருக்காளா கேளுங்க? மகாபெரிவா பண்ணுற பூஜையெல்லாம் பார்த்துருக்கியா? இப்போ அதே மாதிரி தான் பூஜை நடக்கு. மகாபெரி எப்படி பண்ணிட்டு இருந்தாலோ அதே மாதிரி பூஜை தான் இப்போவும் நடந்துட்டுருக்கு. திரையெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் மகாபெரிவா வளர்க்கப்பறம் ஜெயந்தி சரஸ்வதி சுவாமி, அதுக்கப்புறம் விஜயந்தி சரஸ்வதி சுவாமி வரலாம். அதே பிளானில் இப்போவும் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். பெரியவாளை பீடாதிபதியாக பார்த்துருக்கா. அப்புறம் பெரியவா பீடத்தெல்லாம் விட்டு ஒரு சன்னியாசியாக வெறுமை அப்படியே ஒன்றும் மடங்கள்லாம் இல்லாமல் போயிட்டு இருக்கிறதையும் பார்த்துருக்கா. இதுமாரி பெரியவாளை பல கோணங்களில் பார்த்துருக்கா. ஆமாம். உங்களுக்கு பெரியவாளை பார்க்கும் பொழுது இல்லை பெரியவான்னு நினைக்கும் பொழுது உங்கள் மனசில் முதல்ல என்ன எண்ணம் தோன்றுறது? பகவானா பெரியவாளை பகவானாக தியானிச்சுன்னா நான் பார்ப்பேன். பெரியவாளை மனுஷியாக நான் பார்க்க மாட்டேன். அவள் பெரிய பகவான் தான், மனுஷ ரூபமாக அவதாரம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற பாவனையோடு நான் பார்ப்பேன். மகாபெரிவா அத்தியானம் பண்ணியிருக்கேன். செஞ்சத்தான் சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக 1980 நீ அல்லூரை விட்டுவிட்டு இங்கே வந்து வாழ்க்கலாம் கணம் கிரமம் இதெல்லாம் சொல்லி சதபத பிராமணம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னது மேல யாஜ்ஞவர்த்திய குருகுலம் மட்டு ஒரு வித்யாபீடத்தை இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்து சொல்லிக் கொடுக்க சொன்னார். அதுலேருந்து 5-6 பரிவர்த்தி ஒரு பரிவர்த்திக்கு 2 பேரோ 3 பேரோ இல்லாமல் இல்லை ஆற்றுலேயே சமைச்சு சாப்பிட்டு சாதம் போட்டு சாப்பிட வேண்டியிருக்கோ இல்லையோ, அது ஜாஸ்தி பேர் இல்லாமல் ஒரு பரிவர்த்திக்கு 3 வருஷத்துக்கு குறைச்சி இல்லாமல் 4 வருஷம் வரைக்கும் அவளுக்கு சதவ பிராமணம் கிரமம் கணம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். 2-3 வித்தியாசிகளை அப்பப்போ அனுப்புவா. அவளுக்கு நான் 1985 இது வரை 2013 வரைக்கும் அவளுக்கு வேதம் சொல்லி கொடுத்துனே இருக்கேன். ஒரு பரிவர்த்தி முடிஞ்ச நாளைக்கும் அவளுக்கு ஊர் கமிச்சு விடுவேன். அவள் அங்கங்கே திருப்பதி மதுரை பாடசாலைகளில் வாத்தியாராக இருக்க இன்னும் இருந்துருக்கா. இப்பொழுது எனக்கு வயசு 100 ஆகிறதுக்கு இன்னும் 2 இருக்குது. அப்போ இப்படி நிலைமையில் நான் என்ன ஆச்சு, 2 முன்னாடி கீழே விழுந்துவிட்டேன். விழுந்திருந்தாலும் கூட வாயில் செம்பிருக்கு, உடம்புல செம்பு இல்லாமல் இருந்தாலும் அப்போ இப்படி நிலைமையிலும் கூட 2 இப்போ 5-6 ஆச்சு. அவளுக்கு கனம் சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். இப்போ இப்படி நிலைமையில் நான் பகவானை ஆராதனை பண்ணி மகாபெரிவாள் அவளுடைய சிஷ்யா ஜெயந்தி சரஸ்வதி அவளுடைய சிஷ்யா விஜயந்தி சரஸ்வதி இவெல்லாம் தியானம் பண்ணிக்கொண்டு நான் ஏதோ கால சபத்தை பண்ணியிருக்கேன். நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. உங்களை தரிசனம் பண்ணுறது எங்களுக்கு பெரிய பாக்கியம். இவருடைய பாக்கியசாலியை நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வேதம் படித்து தம்பதிகளாக 100 இருந்துட்டு லோகத்துக்கு பெரிய அனுகிரகம் அது. நீங்கள் பெரியவாளை பற்றி சொல்கிறது தான் எங்களுக்கு விசேஷம். பெரியவா ஸ்மரணை வரத்துக்கு காரணமாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இருக்கு மாத்தியின சாக்கு நிறையா உண்டு. இப்போ ராமர் அவெல்லாம் மாத்தியின சாக்கு, கிருஷ்ண பகவான் காரணி சாக்கு. அதனால் 2 வடக்கை இருக்கு இருந்திருக்கு. செக்க மாத்திரம் காரணி சாக்கு மாத்திரம்தான். அது ரொம்ப குறைச்சல் அபூர்வமானது. அப்போ இப்படி சாக்கை நான் சிதம்பர கிளம்பாட்டேன். குரு இந்துக்களை சிதம்பர கிளம்பாட்டி இருந்தால் அவருடைய பூர்ணமாக அத்தியானம் பண்ணி வைத்து போய்த பிறகு தான் சிஷ்யாவுக்கும் சொல்லி கொடுத்துன்னு வரேன். இன்றைக்கும் காசு ஓடிஞ்சிருக்கு. அது அந்த சாக்கை தான் நீங்கள் வந்து ஓரிருக்க மணிமண்டபத்தில். ஆமாம் ஆமாம், அந்த சாக்கை தான் மணி. ஆமாம், அந்த காரண சாக்கை தான் ஓரில் மணிமண்டபம் மணிமண்டபத்தில் கோவில் வரத்துக்கு. ஆ, அது சொல்லுங்க. சிஷ்யாவில் கூட அங்கே போய் பயணம் பண்ணியிருக்கேன். ஓ, ரொம்ப சந்தோஷம்.
आशीर्वाद।